ஹே ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸ் 11 நான் உங்க சந்தோஷினி இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட 6th எபிசோட் தான் பார்க்க போறோம் இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாஸ்ட் எபிசோட்ல ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணதுனால நம்ஜூன் ஜூடாவும் இருக்க வேண்டிய இடத்துல பெக்கியோங்கும் தானவும் இருக்காங்க ஹருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த நேரம் பார்த்து அவனுக்கு கையும் வலிக்க ஆரம்பிக்குது அவன் அந்த இடத்து விட்டு கிளம்புனதும் கரெக்டா இங்க ஸ்டேஜும் முடியுது தானோ ஹருவை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கா அவளை பிடிச்சி வச்சுட்டு எங்க போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் பெக்கியோங் எல்லாரும் முன்னாடியே தானோ லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டது சும்மாதான் அதை தானோ தெரிஞ்சுட்டு எதுக்காக அடுத்தவங்க ஃபீலிங்ஸோட இப்படி விளாடுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா என் நீ பண்ணலையா ஒவ்வொரு டைமே என் பின்னாடியே வந்து எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இதை கேட்டதுமே தானோ நான் ஒன்னும் ஆசைப்பட்டு உன் பின்னாடி வரல இது எல்லாமே ரைட்டரோட கதைப்படிதான் நடந்தது நான் என்னைக்குமே உன்னை லவ் பண்ணதுல பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா இது கேட்டதுமே இவன் கடுப்பாயிடுவான் எங்க திரும்ப சொல்ல அப்படின்னதும் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது அப்படின்ட்டு கையை தட்டி விட்டுட்டு ஹருவை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கா இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பெக்கியோங்கோட தம்பியும் பாத்துறான் ஹருக்கு அந்த கையில இருந்த காயத்தோட வலி அதிகமாயிட்டே இருக்கு அந்த கேன்டீன்ல இருக்கிற பையன் அப்பவே சொல்லியிருந்திருப்பான் நீ கதையை சேஞ்ச் பண்ண நினைச்சதா இந்த மாதிரிதான் ஆகும்னு அதே மாதிரிதான் நடக்குது அந்த இடத்துல தானம் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் கதையை மாத்திட்டோம் கண்டிப்பா லீக்கும் ஜூடாக்கும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அதனாலதான் நானும் பெக்கியோங்கும் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நம்மளால கதையை மாத்த முடியுது அப்படின்ட்டு நடக்கிற பிரச்சனை புரியாம இவ சந்தோஷப்பட்டு இருக்கா அதே நேரத்துல லீயும் ஜூடாவையும் காட்டுறாங்க இப்ப அவங்களுக்கு நடக்கிறதும் ஸ்டேஜ் தான் ஒரு வழியா லீ ஜூடா கிட்ட ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறான் ஆனா அவ வந்து எனக்கும் ஒண்ணு பிடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு பேசிட்டு இருக்கா லீ தெளிவா அவ லவ் பண்ற விஷயத்தையுமே சொல்லிடுறான் இதை கேட்டதுமே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இல்ல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு நான் இங்க இருக்க கூடாது அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கே பாக்குறா அந்த நேரம் பார்த்து நம்ஜு அங்க வந்துடுறான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்தோன்னே தப்பா புரிஞ்சுட்டு கோவமா கிளம்பிடுறான் இவ எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றான் ஆனா எதையும் காது கொடுத்து கேக்குற மாதிரி இல்ல வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கிட்டையும் இவனை பார்த்ததுமே தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்துல உங்க அப்பா இருந்திருந்தா தெரியும் எவ்வளவு நாளைக்குதான் நானே தனியா எல்லாத்தையும் பாத்துக்கிறது அப்படின்னு சொன்னதும் நம்ஜு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் இவன் மேல உள்ள பாசத்தினால இந்த பர்த்டே பார்ட்டி எல்லாம் நடக்கல அவங்க அம்மாவோட ஃபேமுக்காகவும் இந்த வீட்ல இருந்து இவங்களை யாரும் துரத்திட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இப்படி பண்றாங்க இவங்க செகண்ட் வைஃப் பிள்ள இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அன்னைக்கு ஸ்கூல்ல கூட நம்ஜுவோட அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பாங்க எனக்கு அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் பையன் தான் எடுத்து இந்த பிசினஸ் எல்லாம் பண்ண போறான்னு அப்பா ஒரு மாதிரியா பாத்துருப்பாங்களே அதுக்கு இதுதான் ரீசன் நம்ஜு மட்டும்தான் இவங்க பையன் எப்படி உங்க பையனுக்கே உங்களால இப்படி நடந்துக்க முடியுது அப்படின்னு கேட்டதும் அவங்க அரைஞ்சிருவாங்க இதை தானவும் ஹருவும் பாக்குறாங்க இப்படி எல்லா இடத்துலயுமே கதை மாறிட்டே இருக்கு இதை பத்தி யோசிச்சுட்டு அந்த கேன்டீன்ல இருக்கிற பையனை பாக்குறதுக்காக வரான் கதையும் மாத்திரம்னு ஒரு நார்மலான லவ் ஸ்டோரி புக்கை இந்த அளவுக்கு மாத்திட்டீங்கல்ல இதுக்கு மேல யாராலையுமே எண்டிங்க கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு ஹரு நீ சொன்ன மாதிரியே தான் நடந்தது ஒவ்வொரு டைமும் நான் அந்த ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணும்போது என் கை வலி அதிகமாயிட்டே இருக்கு நான் தான் அப்பவே சொன்னேன் நீ தான் அந்த வலியை பொறுத்துட்டு தானோக்கு ஹெல்ப் பண்ணிருக்க இப்படி தானோக்காக ஹரு பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு என்னன்னா இவன் பேரே தெரியாம இருந்தப்ப இவதான் பேர் வச்சிருந்திருப்பான் அதே நேரத்துல இவன் ஒரு பூவை அடிக்கடி பாத்துட்டே இருப்பான் நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்டேஞ்சான விஷயம் என்னன்னா அந்த பூவை இவன் பார்க்கும் போதெல்லாம் தானவும் அங்க இருப்பா ஃபர்ஸ்ட் டைம் அவளை மீட் பண்ணதுல இருந்து எல்லா இடத்துலயுமே அந்த பூ இருந்திருக்கும் இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் இவன் தானோ கூட இருந்திருப்பான் இதே இவன் கேட்டதுமே அவகிட்ட நீ எதிர்பார்க்கிற எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால தெரிஞ்சுக்க முடியாது அவன் இந்த கதையில உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்த சொல்றான் என்னன்னா இவங்க கதையை மாத்த ட்ரை பண்றதுனால எந்த நேரம் வேணாலும் எக்ஸ்ட்ரா கேரக்டரை ரைட்டரால எடுக்க முடியுமா இந்த கதையில இருந்து அப்படி எடுத்துட்டா அவங்க கம்ப்ளீட்டா இந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவாங்க இப்ப தானோ மறைஞ்சிருவாளா அப்படின்னு கேட்டா அவளுக்கு இந்த கதையில ஒரு பேரும் இருக்கு அவளுக்கான ஒரு கேரக்டரும் இருக்கு அவளை கம்பேர் பண்ணும்போது இந்த புக்குக்கு நீ தான் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கேரக்டர் அதனால நீ தான் மறைஞ்சு போக போற அப்படின்னு ரொம்ப பயமுடுத்துறான் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு தானோ வரா கரெக்டா அவளுக்கு ஸ்டேஜும் ஆரம்பிச்சிருது எல்லா பொண்ணுங்களும் கிட்டக்க வந்துட்டு உண்மையாவே நீனும் பெக்கியோங்கும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அந்த கேன்டீன்ல இருக்கிற பையன் சொன்ன மாதிரியே நடக்குது தானுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு ஆனா ஹருக்கு தான் அந்த மாதிரி எதுவும் இல்ல இவ பேசலான்னு ட்ரை பண்ணும்போது தானோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணி இன்ட்ரோலாம் கொடுத்துருந்துருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம்லாம் ஸ்டேஜ் நடந்திருக்கும் இல்லையா அதனால கம்ப்ளீட்டா மறந்துருப்பாங்க இவ்வளவு ஹேண்ட்ஸமான பையனா நம்ம கிளாஸ்ல இருக்கிறது இவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா அந்த நேரம்னு பார்த்து இந்த கண்ணாடி போட்டுவன் தானவும் பெக்கியோங்க இருக்கிற வீடியோவை வந்து நெட்ல போட்டுருந்துருப்பாங்கல இருக்கா அதுக்கு எனக்கு இத்தனை லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்கான் இதை கேட்டதுமே அவாய்ட் பண்ற மாதிரி ஹரு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான் இவங்க கதையை மாத்தினதுனால நிறைய பிரச்சனை தான் நடந்திருக்கு லீ நம்ஜுவோட ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் ஆயிடுச்சு அதே நேரத்துல ஜூடாவும் நம்ஜுவும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசாம தனியாவே இருந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து லீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஆனா இவ்வளவு பிரச்சனையிலையும் ஜூடா கிட்ட லவ் சொன்னது ஒரு சந்தோஷம் வேற இப்ப கிரவுண்ட்ல ஹருவை கட்டுறாங்க அந்த இடத்துல பெக்கியோங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏதோ கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க ஆள் குறையுது அப்படிங்கறதுக்காக ஹருவை கூப்பிடலான்னு போறான் உங்களுக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகலாம் என்னடா ஒரு நேரம் பார்த்தா அடிச்சுக்கிறானுங்க ஒரு நேரம் பார்த்தா பேசுறானுங்க அப்படின்னு
அப்படின்ட்டு. என்னன்னா, நம்ஜு, ஜூடா, தானோ இவங்க எல்லாருமே இந்த கதையில உள்ள ஒரு கேரக்டர். ரைட்டர் கூட இவங்க எல்லாரையுமே அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரைஞ்சிருந்திருப்பாரு. ஆனா ஹரு அப்படி கிடையாது. இந்த கதையிலே ஒரு குரூப்போட குரூப்பா இருக்கிற ஆள் தான் ஹரு. அவன் ஷேடோல சில விஷயம் மாத்துறது மூலியமா அப்பப்ப கதைக்குள்ள வந்துட்டு போறான். ஆனா இன்னமுமே இவனுக்குன்னு ஸ்பெசிபிக்கான ஒரு கேரக்டரும் கிடையாது, ஒரு பேரும் கிடையாது. அதனாலதான் பெக்கியோங் அவன் கூட சண்டை போட்டது எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிட்டு இருக்கான். தானோவை பத்தி வேற ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரும் உன் ஃபியான்சே தானே அப்படின்னதும், ஆமா, அன்னைக்கு நான் எல்லாரும் முன்னாடி சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் ஒண்ணு அவளை உண்மையா லவ் பண்ணி அந்த மாதிரி சொல்லல, சும்மா தான் சொன்னேன். நான் இந்த மாதிரி நல்லா நடந்துகிட்டேனா எனக்காக சாக சொன்னா கூட செத்துருவா அப்படின்ட்டு மனசுல இருக்கிற எல்லா உண்மையும் இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹரு இதை கேட்டுட்டு எப்படி சும்மா இருப்பான், அவன் கூட சண்டை போடுற மாதிரியே வரா. நீ எதுக்கு நான் கோவப்படுற, நீ யாரு அப்படின்னு கேட்டதும், அதை நான் உனக்கு சொன்னாலும் ஞாபகம் இருக்காது அப்படின்னு இதை இவன் கேட்டுட்டு சிரிச்சுட்டே வந்துருவான். கிளாஸ் ரூம்லயும் தானோ அவாய்ட் பண்ற மாதிரியே நடந்துக்கிறான். நம்ஜு ஜூடா பின்னாடி சுத்தும் போது எப்படி எல்லா வலி அதிகமாயிடுது. அந்த இடத்துல பெக்கியோங் வந்துட்டு வா ஹாஸ்பிடல் போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போக பாக்குறான். இவனை பத்தி தான் ஹருக்கு தெரியுமே, எப்படி தனியா விடுவான், நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு இவன் கூட்டிட்டு வந்துடுறான். இவன் கிட்டக்கு வந்து தொட்டு பாக்குறான். இப்பதான் தானோக்கு உண்மையாவே ஹார்ட் பீட் எல்லாம் அதிகமாகுது. இவ தனியா வந்துட்டு ஹருவோட போட்டோ பாத்துட்டு இருக்கா. ஹரு இந்த போட்டோவையும் பாத்துருவான். இதை நான் வச்சுக்கலாமா அப்படின்ட்டு ரொம்ப நார்மலா பேச ஆரம்பிக்கிறான். காலையில பார்த்து பாக்காத மாதிரி நடந்துகிட்ட இப்ப வந்து பேசுற அப்படின்னதும், சில விஷயம் யோசிக்க வேண்டியது இருந்தது, அதான் உன்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ ஹருக்கு நடக்க போற பிரச்சனை புரியாம அந்த கதையை மாத்தினதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. இவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கும் ஹாப்பியா இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, இவளுக்காக கதையை மாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றான். இதை பத்தி சொல்றதுக்காக அந்த கேண்டீன்ல இருக்கிற பையனை பாக்க வரான். என்ன தனியா வந்திருக்க, எப்பவும் தானோட தானே வருவ, என்ன பயம் வந்துருச்சா, இதுக்கு மேல தானோ கூட சேர்ந்து கதையை மாத்துறேன்னு ட்ரை பண்ண மாட்டேல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹருதா இங்க வேற ஒரு முடிவு எடுத்துட்டானே, என்ன நடந்தாலும் சரி நான் தானோ கூட தான் இருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தானோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதே நேரத்துல இங்க தானோவை காட்டுறாங்க. இவளும் பெக்கியோங்க இருந்த வீடியோ நெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் தானோவுக்கு திட்டி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 10 வருஷமா அவன் பின்னாடியே சுத்தி கரெக்ட் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு தப்பா பேசியிருந்திருக்காங்க. கதையே மாறினாலும் இவனை நான் 10 வருஷம் லவ் பண்ணது மட்டும் மாறாது பிள்ளை இருக்கே அப்படின்ட்டு எல்லாரையும் திட்டத்துக்காக போகும்போது ஹரு அந்த வீடியோல இருக்கிறத பாக்குறான். தானவுமே கொஞ்சம் கொஞ்சமா ஹருவை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவனை யோசிச்சு பார்த்தாலே போதும், ஹார்ட் பீட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே அதிகமாயிடுது. அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ஜு அவங்க அம்மா டிராப் பண்ண வரும்போது அந்த இடத்துல ஜூடா போறத பாக்குறாங்க. அந்த பொண்ணை பார்த்ததுமே இவ மூஞ்சு மாறுறதையும் நோட் பண்ணிட்டு யாருக்கோ கால் பண்ணி ஜூடாவை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இவளும் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா இவன் காது கொடுத்து கேக்குற மாதிரியே இல்ல, அந்த கீ செயினை கொடுத்துட்டு போயிடுறான். கதையை இவ்வளவு மாத்திட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. தானோக்கு இவன் பக்கத்துல வந்தோடனே ஹார்ட் பீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறதை பெக்கியோங் பாத்துறான். அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா லீ அவன் ஒரு தனி உலகத்துல இருக்கான். அந்த ரூம்க்கு நம்ஜு வந்தோடனே இவன் கிளம்ப பாக்குறான். என்ன ஜூடாவை பாக்க போறியா, இதுக்கு மேல அவன் எனக்கு தேவையில்ல, நீயே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஏதோ பொருளை பத்தி பேசுற மாதிரி பேசணும்னா லீக்கு கோவம் வந்துருது. உன் ஃப்ரெண்ட் தானே சொன்ன, எதுக்கு இப்ப கோவப்படுற அப்படின்னதும், அவன் நான் லவ் பண்ற பொண்ணு அப்படின்ட்டு லீ நம்ஜு அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஷேடோல மறுபடியும் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருது. நம்ஜு அதே டயலாக ரிப்பீட் பண்றான், ஆனா வேற மாடுலேஷன்ல. அவளை உன் ஃப்ரெண்டு தானே சொன்ன, எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை தனியா கூட்டிட்டு போய் பேசியிருந்திருப்ப, அவளை நான் லவ் பண்ற விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு நம்ஜு லீ அடிக்க ஆரம்பிக்கிறான். லீயோட நிலைமை ரொம்ப பாவம் தான். இப்ப இந்த A3 குரூப்பையும் பிரிஞ்சுட்டானுங்க இல்லையா. புதுசா ஆளை சேர்க்கறதுக்காக கிளாஸ் ரூம்ல வந்துட்டு யாரை செலக்ட் பண்ணலாம்னு நம்ஜு பாத்துட்டு இருக்கான். ஹருவையும் கை காட்டி நீ எங்க கூட வந்து சேர்ந்துக்கிறியான்னு கேட்கும் போது ஜூடா அந்த இடத்துக்கு வந்துருவா. இவ லீ கூட சண்டை போட்ட விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்னாலதான் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல வரான். ஆனா இவன் நான் எதையும் கேட்க விரும்பல அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். லீயும் நம்ஜுவும் சண்டை போட்ட விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. லீயை பாக்குறதுக்காக வந்துட்டு கவலைப்படாத, ஒரு விஷயத்த மாத்தினா இந்த மாதிரிதான் நடக்கும், இனிமே போக போக சரியாயிடும் அப்படின்ட்டு அவனை உதட்டுல அடிபட்டு இருந்திருக்க அதை தொடரலான்னு போறான். இதை பார்த்தோன்னே ஹரு கடுப்பாயிட்டு சவுண்டோ பியானோ வாசிக்கிறான். இவ டக்குன்னு கையெடுத்துருவா. இவங்க ரெண்டு பேரும் பேசினாலே பொசசிவ் ஆகுறான். இதெல்லாம் முடிஞ்சு கிளாஸுக்கு வந்தா ஹரு எல்லா சப்ஜெக்ட்லயுமே நல்ல மார்க் வாங்கியிருக்கான். இதை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க, எப்படி இவ்வளவு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு. ஆனா இங்கிலீஷ் மட்டும் ஹருக்கு வராது. அங்கேயுமே தானோட ஃப்ரெண்டு வந்துட்டு இவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன டயலாக் சொன்னாலும் அதே ரிப்பீட் பண்றான். மியூசிக் கிளாஸ்ல எல்லாரும் இஷ்டத்துக்கு வாசிச்சா இவன் மட்டும் சூப்பரா வாசிப்பான். மறுபடியும் ஹருவோட ஃப்ரெண்டு அதே டயலாக ரிப்பீட் பண்றான், இவ்வளவு ஹேண்ட்ஸமான பையனை நான் பார்த்ததே இல்லைன்னு. டிராயிங் கிளாஸ்ல இவன் வரைஞ்சது எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. என்னடா இவனை பத்தியே பெருமையா பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த டைம் தானோட ஃப்ரெண்டுக்கு ஹருவ நல்லாவே ஞாபகம் இருக்கு. அப்படியே திரும்பி பேட்ஜ பாக்குறாங்க. இவ்வளவு நாள் பேரே இல்லாம இருந்தவன் இப்ப ஹருன்ற பேரோட இருக்கான். ரைட்டர் ஒன்னு இந்த புக்ல மெயின் கேரக்டரா கொண்டு வந்துட்டாரா அப்படின்னு இவ பாத்துட்டே இருக்கா. பாவம் ஹரு இவ பக்கத்துல வரத பார்த்தோன்னே வேர்க்க ஆரம்பிச்சிருது. இந்த பிரச்சனை எல்லாம் போதாதுன்னு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வேற அதிகமாயிடுச்சு இவனுக்கு.
இங்க லியோ ஜூடாவும் தனி ட்ரக்ல போயிட்டு இருக்காங்க. கேப் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்கான். அவளும் ஒவ்வொரு டைமும் எனக்கும் உன்ன பிடிக்கும் ஆனா ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பாத்துறாங்க. இப்பதான் பேச ஆரம்பிச்சா அதுக்குள்ளே குறுக்க வரானுங்களே அப்படின்ட்டு போங்க போங்கன்னு விரட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் முடிஞ்சு இவங்க மூணு பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப தானுக்கு மறுபடியும் ஒரு இலூஷன் வர ஆரம்பிக்குது. இந்த டைம் என்னாச்சு, பெக்யோங் திட்டினானா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு முன்னாடி நடந்ததே பரவாயில்ல, அவன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மூவிக்கு கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னதும் லீ சும்மா இல்லாம இது நல்லது தானே, புக்ல இருக்கிற கேரக்டர் படி பார்த்தா அவனை நீ 10 வருஷமா லவ் பண்ற, அட்லீஸ்ட் இப்பவாவது உன் லவ் அவன் ஏத்துக்கிட்டானே அப்படின்னு நீ சந்தோஷம் தான் படணும் அப்படின்னு ஹரு இருக்கிறத மறந்துட்டு இவன் பேசிட்டு இருக்கான். அவன் முறைச்சு பாக்குறத பாத்துட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி அது எப்படி அவன் மூவி கூப்பிட்டா நீ போலாம், எவ்வளவு திட்டின் இருக்கான், நீ கண்டிப்பா போக கூடாது தானோ அப்படின்னு பேசிட்டு இருக்கான். தானோ அந்த கேன்டீன்ல இருக்க பையன் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டு வந்திருப்பா இல்லையா லாஸ்ட் டைம், அவனை கொஞ்சம் கூல் பண்றதுக்காக ஏதோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ற. அவனுக்கு அந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு, கிஃப்ட் குடுக்கற மாதிரி கொடுத்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போறா. ஹருக்கு பேர் வந்துருச்சு, அவனை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் இந்த கதைக்குள்ள ஒரு கேரக்டரா வர ஆரம்பிச்சிட்டு ஒரு பெரிய விஷயத்த சொல்றா. இதை கேட்டதுமே இவன் மூஞ்சு மாறிடுது. இப்பெல்லாம் பண்ணாத அவன் மறைஞ்சிருவாங்கிற விஷயத்த சொல்ல வரான். ஆனா இவ எதையுமே காதல வாங்காம மறுபடியும் ஏதாவது சொல்லி பயமுடுத்தாத நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவா. அவன் சொல்ல வந்த விஷயத்தையுமே கேட்டிருந்திருக்க மாட்டா. ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது தானுக்கு ஸ்டேஜும் ஆரம்பிச்சிருது. பெக்யோங் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் மூவிக்கு போலாம், என்னோட டேட்டிங் வரியா அப்படின்ற மாதிரி கேக்குறா எல்லாரும் முன்னாடியும். நான் உடம்பு சரியில்லாத விஷயத்த நினைச்சாதான் உனக்கு கோவம் வருமே, ஆனா இப்ப நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறீ அப்படின்னு கேட்டதும், நான் உண்மையதான் சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன், இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றான். கரெக்டா ஸ்டேஜும் முடியுது. தானே இவனை பார்த்துட்டு ஸ்டேஜிங்கிறதுனாலதான் நான் உன்னை சும்மா விட்டேன், இதுக்கு மேல என்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காது அப்படின்ட்டு நேரம் ஹருவை பார்க்க போயிடறான். வெக்கவங்க ஸ்டேஜ் அப்படின்னு நக்கல சிரிச்சுட்டே வந்துடறான். இவனை புரிஞ்சுக்கவே முடியல. பெக்யோங்கோட வீட்டுல அவங்க அப்பா செம ஹாப்பியா இருக்காரு, ஏன்னா அவங்க பையன் எல்லாரும் முன்னாடி தானோ லவ் பண்றங்கிற விஷயத்த சொல்லிட்டான் இல்லையா, அதை கேட்டுட்டு சந்தோஷத்துல அவங்க கையில இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கொடுக்கறாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மூவி பார்க்க போறாங்கன்னு தெரிஞ்சோன்னு இதுவேற அவங்க செகண்ட் ஒய்ஃபுக்கு சுத்தமா பிடிக்கல. இது பெக்யோங்கோட தம்பியும் பாத்துட்டு தான் இருக்கான். எனக்கு நல்லாவே தெரியும் நீ தானோ லவ் பண்றன்னு எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிட்டது உண்மை கிடையாதுன்னு. அவ பாவம், அவளும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தி தானே, அவளை அந்த மாதிரி கஷ்டப்படுத்தாத அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு தானோ ரொம்ப பிடிக்கும். ஆனா பெக்யோங் இதை எதையுமே காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல, சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி அவங்க அப்பா தான் கார்ல கூட்டிட்டு போய் விட போறாரு. அப்படி போகும்போது கூட தானா கூட நல்லா பேசி அவங்க அப்பாவோட மீட்டிங் வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லு, பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போனோம், முடிஞ்சா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னதும் இவன் எவ்வளவு நாள் தான் பொறுப்பா, நான் அவளை உண்மையாலாம் லவ் பண்ணல, உங்க பிசினஸ்க்காக தான் போய் சொன்னேன், எவ்வளவு நாளும் உங்க பையனை வச்சு உங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னதும் இவருக்கு கோவம் வந்துடும், காரை விட்டு இறக்கி விட்டுருவாரு. இவன் அந்த கோபத்திலே வந்து தானுக்கு கால் பண்ணி நான் மூவிக்கு வரலங்கிற விஷயத்த சொல்றான். அங்க தானுக்கு நடக்கிறது ஸ்டேஜ், இவன் வரலன்னு தெரிஞ்சோடனே அழ ஆரம்பிச்சிருவா. ஒரு வெளியே ஸ்டேஜ் முடிஞ்சோடனே எனக்கு தெரியும் இவன் இப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு திட்டிட்டே வெளில வந்துட்டு இருக்கான். பார்த்தா ஹரு வந்து நிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் மூவி பார்க்க உள்ளார போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஷேடோல இருக்கிறதுனால அந்த ஸ்கிரீனே தலைகீழாதான் இருக்கும், நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். தானோ மூவிக்கு கிளம்பி வரும்போது அவ ஃப்ரெண்டு இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி அனுப்பியிருந்திருப்பா. பாப்கார்ன் எடுக்கும்போது ரெண்டு பேரும் கையை உரசிக்கணும், கோக்கை ஒரே ஸ்டால குடிச்சிங்கன்னா அது இன்டெரக்டான கிசுன்னு என்னென்னமோ சொல்லியிருந்திருப்பான். அதே மாதிரி இங்க நடந்தோன்னா இவளுக்கு ஹார்ட் பீட்லாம் அதிகமாகுது. மூவி பார்த்து முடிச்சு வெளியில வந்தா இந்த பெக்யோங் என்னன்னு தெரியல, இவளை பாக்குறதுக்காக வந்திருக்கான். நான் வரலன்னு தெரிஞ்சோடனே வீட்டுக்கு போகாம இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க, நான் அவன் ஃபியான்சே அப்படின்னு கோவப்பட ஆரம்பிக்கிறான். நீ அவ ஃபியான்சேவா இருக்கலாம், அதுக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட இப்படி பேசக்கூடாது அப்படின்னு ஹரு கூட்டிட்டு வந்துருவான். தானோ நைட் அந்த தியேட்டர்ல நடந்த விஷயத்தையே யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பெக்யோங்க பத்தி யோசிச்சு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறா. ஸ்டேஜ்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஷேடோல என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கானே, எதுக்காக வந்திருப்பான் அப்படின்னு ஹரு அவனும் தானவும் இருந்த போட்டோவை பாக்குறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டே இருக்கான். அந்த போட்டோவை பெக்யோங் பாத்துட்டு என்ன விட என் ஃபியான்சே மேல நீ தான் இன்ட்ரெஸ்டா இருக்கப்பல இருக்க அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அதுக்கு மேல என்ன நடந்ததுன்றத நம்மளுக்கு காட்டியிருந்திருக்க மாட்டாங்க. இங்க தானவும் அவ கிளாஸ்ல இருக்கிற மத்த எல்லாருமே வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருப்பாங்க. இப்ப பெக்யோங் அந்த இடத்துக்கு வரா. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிறது ஸ்டேஜ். லாஸ்டா இவங்களோட ஸ்டேஜ் எதுல முடிஞ்சிருக்கணும், அந்த தியேட்டருக்கு நான் வரல அப்படிங்கறத கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பான். அந்த சீனோட கண்டினியூஷனா தான் தானோ க்வெஸ்சன் கேக்குறா, ஏன் திடீர்னு கால் பண்ணி தியேட்டருக்கு வரலன்னு சொன்ன அப்படின்னு கேட்டதும் ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவன் கிட்ட இருக்கிற டவலையும் எடுத்து போத்தி விடுறான். அங்க கோல்டா இருக்குங்கிறதுனால ஸ்டேஜ் முடிஞ்சோடனே தானம் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நேரா ஹருவை பாக்குறதுக்காக வந்துடுறான். மொத்த கிளாஸுமே வேற ஒரு ட்ரெஸ்ல இருக்காங்க, ஆனா ஹரு மட்டும் யூனிஃபார்ம் போட்டிருக்கான். வர வர ரைட்டர் வந்து எல்லாத்தையும் மறந்துடுறாரு, எல்லாமே ஒழுங்காவே எழுதுறது இல்ல அப்படின்ட்டு அங்க இருக்கிற தண்ணியில விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி ஜாலியா விளையாடுறத பாத்துட்டு பெக்யோங் ஹரு அடிக்கிறதுக்காக வரான். ஆனா ஹரு அவனை பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டுட்டு தானவ கூட்டிட்டு போயிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கதையில ஒரு ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. அது என்னன்னா நம்ஜுக்கு லீக்கு ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்க போது, யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்னு தானவ அவங்க கிளாஸ்மேட்டோட உட்காந்துருப்பான். அந்த இடத்துல ஹரு வரத பாக்குறான். இப்ப நோட் பண்ணும்போதுதான் ஒரு விஷயம் தெரியுது, அவன் பேட்ச்ல இருந்தா அவன் பேரை காணும், அதனாலதான் கிளாஸ்ல எல்லாரும் வேற ட்ரெஸ்ல இருந்தாலும் இவன் மட்டும் தனியான ஒரு யூனிஃபார்ம்ல இருக்கான். அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு வார்னிங் சவுண்ட் வர ஆரம்பிக்குது, எல்லாரும் அதை கேட்டு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. தானோவையும் தண்ணியில தள்ளி விட்டுறாங்க.
இவன் தண்ணியில குதிச்சு டானவை காப்பாத்தி வெளியில கொண்டுட்டு வரான். அந்த போட்டோவும் அங்கேயே விழுந்துருது. கண்ணு முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருப்பா, பக்கத்துல பார்த்தா பெக்கியங்க இருப்பான், அதுவும் ரொம்ப பதட்டமா இருப்பான். இப்பதான் பெக்கியங்கோட ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க, அவங்க அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு. இவன் சின்ன வயசா இருக்கும்போது அவன் கண்ணு முன்னாடி அவங்க அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்க, அதனாலதான் அவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பெட் அதெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது. என் மேல பாசம் வச்ச எல்லாருமே என்ன பாதியிலே விட்டுட்டு போயிருந்திருக்காங்க, அது மாதிரிதான் நீயும் விட்டுட்டு போயிடுவியா அப்படின்ட்டு தானோ தூங்குறான்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான். அவ எல்லாத்தையுமே காதல வாங்கிட்டு தான் இருக்கா. இப்பயுமே பெக்கியங்க புரிஞ்சுக்கவே முடியல. அப்பப்ப தானு மேல பாசமா இருக்கிற மாதிரி பேசுறான், சில நேரம் கோவப்படுற மாதிரி பேசுறான். அவன் தண்ணி கொண்டுட்டு வர கேப்ல ஹருவை தேடி கிளம்பிடுறா. இவ ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா ஹருவோட பிளேஸ்ல வேற ஒரு உட்காந்துருக்கான். அட்னட்ஸை செக் பண்ணி பாக்குறான், அதுலயும் இவன் பேரு இல்ல. ஹருவோட டைரிய வேற யாரோ கிழிச்சு போட்டுருந்துருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்தா அதுல இருந்து ஹரு கம்ப்ளீட்டா மறைஞ்சிருந்திருப்பான். போச்சு, ஹரு மறைஞ்சிட்டாம்ல இருக்க. அந்த புக்கை தேடி வரா. அந்த கேன்டீன்ல இருக்க பையன்கிட்ட ஹரு மறைஞ்சிட்டான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். அவன் என்னன்னா, எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்கும்னு, இதுக்கு மேலையாவது ரைட்டர் நினைச்ச மாதிரி இந்த கதை போகும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். லைப்ரரியில வந்துட்டு அந்த புக்கை பாக்கலான்னு வரா. அந்த புக் அங்க இருக்காது, அது வேற யார் கையிலயும் இருக்கு. இந்த புக்கையா தேடுற அப்படின்ட்டு வராங்க. அப்படி யாரா வரான்னு பார்த்தா பெக்கியங்க அந்த இடத்துக்கு வரான். இந்த ட்விஸ்ட நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. தானவும் அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்ன, ஹரு மறைஞ்சு போயிட்டான், அதான் ஒரு கவலையா இருக்கு. பாப்போம் இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா.